ராயல் ரொமான்டிக். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ அதுக்கு இப்போ குழந்தைக்கு பேர் வந்துட்டு நல்ல அதிர்ஷ்டமான பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூகுளில் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தோம். கூகுள்லேயும் சில பேர்லாம் கிடச்சது, அதுவும் மனசுக்கு நல்லா தான் இருந்தது. பட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப ஜோசியர் இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணோம். அவங்க ஒரு சில நேம்லாம் கொடுத்தாங்க, அது பிரகாரம் கூகுளில் பார்த்து எடுத்தோம். இருந்தாலும் இந்த நியூமராலஜி படி பார்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது, ஏன்னா நிறைய அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கும் சில பவர்ஸ்லாம் இருக்குன்னு கொஞ்சம் இன்னர் பிலீவ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப ஜோசியர்கிட்டையே கன்சல்ட் பண்ணப்போ, இந்த மாதிரி இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க முனிச்சாலையில், மணிமாறன் பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் அவரை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அங்கே போனோம், பட் ஆனால் இடம் மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்ன இடத்துக்கு வந்தோம். வந்துட்டு வெயிட் பண்ணோம், சரி எந்த அளவுக்கு பேர் இருக்கும், சரி இவ்வளோ ஆவரேஜாக தான் இருக்கும், இல்லை நம்ம வச்ச பேர்லேயே ஏதாவது ஒரு நல்ல நேமாக ஒன்று சூஸ் பண்ணி கொடுப்பாரு, அஸ்பர் வெறும் நம்பர் மட்டும் அந்த 5 6 இதில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடச்சது அறிவு பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்தது. நம்ம நியூமராலஜின்னு மட்டும் நினைக்கிறோம், பட் அது மட்டும் இல்லாமல் நியூமராலஜி நேமாலஜி அப்படின்னு ஒரு 5 விதமாக சொன்னார். பட் ஒவ்வொன்றுக்கும் என்ன ஏது அப்படின்னு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு, நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது பிரகாரம் பார்த்திங்கன்னா அவர் நேம் செலக்ட் பண்ணி அழகாக நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு நல்ல ஒரு 4-5 பேர் சூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதில் ஒரு பெஸ்ட் நேம் இப்போ நாங்கள் தான் சூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்குது இங்கே வந்துட்டு போனது, நல்லாயிருக்கு.